பதினாலு வயசு சிறுமி ஒருத்திய பாலியல் உறவுக்கு வரலன்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட ஒருத்திய கழுத்தறுத்து கொள்ளலாம் பாருங்க. அதைத்தான் நீங்கள் நானும் பேசணும். இங்க வலிந்தவனுக்கு குரல் இருக்கு, ஒடுக்கப்பட்டவனுக்கு குரல் இருக்கா? அதை எவன் பேசினா அந்த நாட்டில் எவன் பேச கூப்பிட்டான்? இன்னைக்கு காலையில் நியூஸ் சேனலில் ஒருத்தன் கூப்பிட்டு என்னை சொல்கிறாங்க, இந்த கதை திருட்டு சம்மந்தமாக பேசணும், நீங்கள் வாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், முதல்ல ராஜலட்சுமியை பேசுவோம், அப்புறம் இதெல்லாம் பேசுவோம். இது ரொம்ப முக்கியமாக இப்போ இந்த நாட்டில் இது பேச வேண்டியதான். அதுக்கு தனியாக வேற ஆள் இருக்காங்க. நீங்கள் யாருமே எந்த தொலைக்காட்சியிலையாவது எந்த ஊடகத்திலையாவது எப்பொழுதாவது தொடர்ச்சியாக இந்த நாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட பெண் ஒருத்தி, எளிய பெண் ஒருத்தி, கேள்வி கேட்க ஆள் இல்லாத பெண் ஒருத்தி பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா. ஆனால் அதை எல்லோரும் இது சரியானது தான், நடந்துக்கிட்டு தான் இருக்குது, காலகாலமான கடந்து போய்கிட்டே இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இந்த குரல் வந்து இவங்க ரொம்ப, இது ரெண்டு பணக்கார சண்டை, அவன் தீர்த்துக்குவான் அப்புறம். அந்த சண்டை யார் கேட்குறது? அதை இல்லை பேசணும், அதை பேசுவோம். நம்ம வந்து கலைஞர் போல் கிடைச்ச மேடையிலெல்லாம் பிரச்சாரத்தை பண்ண வேண்டியிருக்கிறனால உலகத்து பிரச்சனை போகிற இப்போ பார்த்தாலும் ஆடியோ ரிலீஸ்லேயே பேச வேண்டியிருக்கு. வந்து பாரதி ராஜாவுனுடைய தாயார் மறைவுக்கு எல்லாரும் அந்த ஊரில் கூடியிருக்கோம். நட்பின் காரணமாக அது ரொம்ப சின்ன ஊர். இளையராஜா அவர்கள் கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்துட்டு அங்கே ஒரு சுமதாங்கி கல் இருந்துச்சு. அந்த சுமதாங்கி கல் ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் இளையராஜா அவர்கள் வந்து அந்த சுமதாங்கி கல் மேலே ஏறி உட்காந்துருந்தாங்க. உட்காந்துருக்கும் போது ஆள் கொஞ்சம் குள்ளமான ஆள் இளையராஜா அவர்கள், அதனால கால் தரையில் பாவாம கால் ஆட்டிக்கிட்டே இருந்தார். அங்கே ஒருத்தன் ஃபுல் தண்ணி வந்து நின்று அந்த சுமதாங்கி கல்லையே சுற்றுறான் அவரை பார்த்துக்கிட்டேன். ஒருத்தன் கொஞ்ச நேரம் குறுகுறுன்னு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். அவர் உட்காந்துருக்காரு, அவரை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே ஒருத்தன் வந்தானோ ஒருத்தர் இப்படி பார்க்குறாரு, இவன் போயிடுவான்னு நினைக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் போடாங்கிறாங்க. பக்கத்தில் உனக்கு என்ன அவன் ரொம்ப வலியுறுத்தி சொன்னோம்னா என்னத்தையாவது பேசிவிட்டான், என்ன செய்யறது, என்ன நோக்கத்தோடு சுற்றி சுற்றி வரான்னு வேறு தெரியல. அப்போ ரெண்டு சுற்று சுற்றி கொஞ்சம் தள்ளி நின்று அவர் அப்படி பார்த்துட்டே இருந்தான். பக்கத்தில் வந்தான், பக்கத்தில் வந்து லேசாக தடுமாறி இந்த கல்லை சாஞ்சிட்டு, தமிழ் சினிமாவில் உங்கள் இடத்த யாருமே பிடிக்க முடியாது அப்படின்னா. அவர் இதை சொல்கிறது தான் சுற்றி இருக்கான் போலகுனவர் உட்காந்துருந்த டபக்குனு தவிக்கி அடக்கிட்டு, ஏன் இடம் தான், நீ வேணால் பிடிச்சிக்கன்னு. இளையராஜாவே அந்த மனநிலையில் தான் இந்த நாட்டில் இருக்கா இருக்கும் போது இங்கே யாருமே ஜாம்பவன் கிடையாது, இதெல்லாம் மாற இடம் தான். அப்படி இடத்துல ஒரு புது குழுவினர் இவ்வளோ பேர் திரையுலகு வந்திருப்பதும், அவர்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவது என்பதும் ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். பேரரசு அவர்கள் சொன்னதை போல என்னை வந்து உதவி இயக்குனராக இருக்கும்போதே பல விஷயங்கள் பேசுவார். அவர் வந்து நான் அந்த மாதிரி பேச ஆசைப்பட்டுக்க சொல்லிக்கிறார். அந்த இதிரும் புதிரும் படம் இருக்கு இல்லையா, அது வந்து நான் திரையுலகுக்கு வந்து பார்த்திபன் அவர்களிடம் உதவி இயக்குனராக சேருவதற்காக வந்த ஆண்டு தொடங்கப்பட்ட படம். தொடங்கி அந்த படம் வந்து கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் நீண்ட கால தயாரிப்பாக இருந்துச்சு. இயக்குனர் தரணி அவருடைய பெயர் வந்து அப்போ ரமணி. அந்த படத்தில் உதவி இயக்குனராக வேலை பார்த்த எல்லாரும் இன்னைக்கு இருக்க ஏகப்பட்ட இயக்குனர்கள் அதில் உதவி இயக்குனர்கள், அவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்காங்க அந்த படத்துக்கு. ஒரு 6 வருஷம் நடந்துச்சு அந்த படம். அந்த படத்தில் மாறாமல் இருந்தது கடைசி வரைக்கும் எதுனா, நடிகர்கள் மாற முடியாது இல்லை, தொழில்நுட்ப கலைஞர்களில் மாறாமல் இருந்தது ரமணி அவர்கள் இருந்தார், தரணி அவர்கள் இருந்தார் டைரக்டர். அதனால் எப்போ படம் கொண்டாலும் வருஷத்துக்கு 2 நாள் நடத்துவாங்க, 3-4 நாள் நடத்துவாங்க, இவர் போய் வேலை பார்ப்பார். அதன் பிறகு அந்த படத்தில் படம் தொடங்கிய நாளிலிருந்து படத்தினுடைய வெளியீடு வரையும் மாறாமல் இருந்த ஒரே ஒரு உதவி இயக்குனர் பேரரசு மட்டும்தான் பொறுமையாக அந்த படத்தில், விடாமல் இருந்தார் அந்த படத்தில். நாங்கள்லாம் இடையில போனவங்க, சப்ஸ்டியூட்டு, போவோம் வந்துடுவோம். அப்படி ஒரு ரொம்ப தன்னுடைய காத்திருத்தலையும் பொறுமையும் காட்டாத ஒருத்தர், வெளியே காட்டிக்காத சொல்லிக்காத ஒருத்தர் பேரரசு. ஆனால் அவர் ஒன்றே ஒன்று சொல்ல நினச்சேன், ஒரு நீண்ட பேச்சு உரையாற்றினார். நல்லா சரி, அவ்வளோ தான் சபையை கலைச்சிட வேண்டியதான், ஆடியோ ரிலீஸ் வேறு பண்ணாங்களா பண்ணல, இந்த லேட்டாக வந்தனா, இவ்வளோ தேர ஃபுல் இமோஷனில் இருக்காரு, விடாமல் வெரைட்டி வெரைட்டி பேசுகிறாருன்னு கண்டிப்பாக பேசணும் பேரரசு. ரொம்ப முக்கியம்தான் எல்லாம். அதை விட இந்த நாட்டில் எது முக்கியம்னா, இந்த படம் வந்து மக்கள் நண்பன் சொல்லி அவரை பற்றி, விநாயகரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மக்கள் கலைஞர்னு ஒருத்தர் தான், வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் மக்கள் நண்பன் தான் அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். குழுவினர் மொத்த இயக்குநருக்கு வந்து சோனா அவர்கள் என்னை கூப்பிட்ட பொழுது முக்கியமாக சொன்னது சொல்ல மறந்துட்டேன். திறக்கும்போது எதுக்காக இந்த அப்புறம் ஆடியோலிஸ் கூப்பிட்டாங்கன்னா, இந்த டேரக்டர் வச்சு தான் அடுத்த படம் தயாரிக்க போகிறேன், அடுத்த படம் தயாரிக்க போகிறேன். அந்த டேரக்டர் வந்து என்கிட்ட எதுவுமே கேட்கல, எப்படியாவது கருப்புள்ளி பண்ண கூட்டு வந்துருங்க ஆடியோ ரிலீஸ்ன்னு கேட்டார். அதனால அவனுக்கு 4 வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணேன். நாங்கள் நம்மளை எப்பயாவது தான் இப்படி அன்புழுவை கூப்பிட்றாங்க, மற்ற ஒரு ஆன்டின்னு தான் கூப்பிட்றான், அப்படி ஒரு தம்பி கூப்பிடுவான்னா வந்துடுவோமேனு நினச்சேன்.